என்னமோ தெரியலையே என்ன கணமே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா எங்க அப்பாட்ட சொல்லி பண்ண மம்பளை மாட்டி விடாம இருக்க மாட்டேன் பார் அப்பா சொன்னது இந்த இடமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பார்க்கணும் இல்லையா பாருங்க பாருங்க உறுதியாக அப்பா சொன்னது இந்த இடமா தான் இருக்கு குடிசை தெரியுதே குடிசை தெரியுது உறுதியாக அப்பா சொன்னது இந்த இடமா தான் இருக்கு சின்னமா தெரியுது அதனால இல்ல இந்த பொம்மை காவலுக்கு வந்திருக்கும் இல்ல ஆமா இப்படியே வந்து நின்றுட்டு நம்ம பாட்டுல போயிட்டோம்னா நம்ம காவலுக்கு வந்திருக்கிறது பொம்மைக்கு எப்படி தெரியாது தெரியாதுல்ல ஆமா
ஆகையில நான் எப்படி செஞ்சா என்ன எப்படி எப்படி செஞ்சா அப்படியும் செய்யலாம் இல்ல அப்படி வேணாம் இல்ல அப்படி செய்யலாமே அப்படியும் செய்யலாமே இல்லல வேணங்க எப்படி இப்படியா செஞ்சா இப்படியே இருக்குமே செய்யுங்க கணக்கு எப்படி தான் செய்யலாம்ன்றீங்க புடிஞ்சு போய் செஞ்சா இல்ல நாம வந்த விவரத்தை குடிசை மீத ஒரு பெரிய கல்ல எடுத்து போட்டோம்னா பொம்மையின் தலையிலயோ அல்லது மற்ற இடத்திலேயே பட்டு மிகவும் ஆபத்தாயி உயிருக்கே போராடக்கூடிய காப்பாற்றக்கூடிய நேரமையாகும். அப்படி செய்யக்கூடாது. ஒரு சிறிய கல்லை எடுத்து குடிசையில் மட்டும் போட்டா சின்னதான் சட்டத்தில் வெளியே வருவார்கள். வந்தவுடன் அப்பாவுக்கு பதிலாக வந்திருக்கிறேன் காவலுக்கு என்பதை செல்ல தெளிவாக எடுத்து வைப்போம் அல்லவா. யோ யாரையுமே காணமே இப்ப நான் என்ன பண்ணுவேன் திடீர்னு வந்து என்னமோ விழுந்துருச்சு குடிசையில குடிசை என்ன விழுந்துச்சு ஏது விழுந்துச்சு ஒண்ணுமே புரியல கை காலம் கடகட ஆடுது மனசெல்லாம் படப்பட நடிக்குது என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே தாயே ஜக்கம்மா நீ தான் துணையா இருப்பான்னு நான் முழு நம்பிக்கையோட இருந்தேனே தாயே என்ன விழுந்துச்சுன்னு ஒண்ணு புரியலையே இன்னைக்குதான் சொல்ற மாதிரி இருக்குது தலைக்கு மேல வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்துல இருந்து வேப்பம் பழம் விழுந்ததை பார்த்து என்னமோ விழுந்ததுன்னு நினச்சி பயந்துட்டோமே யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னடா வருங்காலத்தில் இந்த பிள்ளைய தான் இளவரசி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த பிள்ளை சாதாரண வேப்பம் பழம் விழுந்ததுக்கு இப்படி பயப்படுதே அரசாட்சி எப்படி செய்ய போகிறாங்கிற சந்தேகம் மக்களுக்கு வரும் சந்தேகமெல்லாம் மக்களுக்கு வரும் அளவுக்கு நடந்து கொள்வதா நம்ம யாரு எப்படிப்பட்டவங்க அப்பாவுடைய பெயர் சொன்னாலும் எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் பறந்தோடிவிடும் அப்படி இருக்கும் பொழுது தேவி ஜக்கம்மாவை வணங்கி குடிசை அமர வேண்டும் ஜக்கம்மா 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 ஒப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து என் மூதாதையர் முன்னின்று வாக்கு கொடுத்த என் தாயே என்னை காப்பாற்றி உருள வேண்டும் அம்மா எது நடந்தாலும் நல்லவையாக நடக்க வேண்டும் அவற்றிற்கு நீயே துணையாக இருக்க வேண்டும் தாயே